குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு மார்னிங் கேஃபே. ஸ்வதிஷா, எப்படி நம்ம வந்து ஸ்கூலில் போய் நிறைய சப்ஜெக்ட், அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிறோம், பயாலஜி பற்றி தெரிஞ்சுக்கிறோம், ஜுவாலஜி அதாவது அனிமல்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஸ்கூலில் போய் இந்த மாதிரி எவ்வளோ கற்றுக்க முடியுமோ சின்ன வயசில், அதே மாதிரி தான் நம்ம ஷோவை பார்க்கும்போது நமக்கு வந்து நிறைய ஜென்ரல் நாலேஜ் வந்து டெவலப் ஆகுது. ஒரு ஜோஷியத்துலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு பாடல்லையாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையாக இருக்கட்டும், நிறைய ஜென்ரல் நாலேஜ் நம்மளுக்கே டெவலப் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. உனக்கு எப்படி இருக்கா? கண்டிப்பாக நிறைய ஜென்ரல் நாலேஜ், நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சஸில் வந்து என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் நிறைய கேட்குறவங்களுக்கு வந்து பாஸ்ட்டெல்லாம் வந்து ஈஸியாக ஞாபகத்துக்கு வருமா, அதாவது ரொம்ப நாள் முன்னாடி நடந்தது அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஞாபகத்துக்கு வருமா. அது மட்டும் இல்லாமல் வந்து மியூசிக் நிறைய கேட்குறவங்க வந்து ஈஸியாக லாங்குவேஜஸ் பிக்கப் பண்ணிப்பாங்களாம். இப்போ வந்து நீங்கள் பயங்கரமான ஒரு ஆர்டன் மியூசிக் லவர்னு வச்சுக்கோங்களேன், தெரியாத ஒரு மொழி கூட ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மியூசிக் வந்து ஒவ்வொரு தங்களோட லைஃப்லையுமே ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கும் நம்மளோட சுஜித்ரா வந்து மோகன ராகத்தில் ரொம்பவே அழகான ஒரு பாடல் பாட ரெடியா இருக்காங்க. சோ வாங்க பார்க்கலாம், ராகம் 16 பாடல் 11. மயில் வாகனா வள்ளி மனமோகனா, மயில் வாகனா வள்ளி மனமோகனா, வா மயில் வாகனா வள்ளி மனமோகனா, சரவண பவ வரமருள்வாய், வாமயில் வாகனா வள்ளி மனமோகனா, சரவண பவ வரமருள்வாய், வாமயில் வாகனா வள்ளி மனமோகனா. கைலாயம் முதல் மலைகளில் எல்லாம், கைலாயம் முதல் மலைகளில் எல்லாம் கழித்து, கைலாயம் முதல் மலைகளில் எல்லாம் கழித்து விளையாடோ பன்னிரு கையா முருகையா, மயில் வாகனா வள்ளி மனமோகனா, சரவண பவரம் அருள்வாய், வாமயில் வாகனா வள்ளி மனமோகனா, மோகனா மோகனா. அனைவருக்கும் ரொம்ப மோகனமான காலை வணக்கங்கள். மோகனம் அப்படிங்கிற ராகத்தை பற்றி தான் இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த மோகனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அழகு அப்படின்னு அர்த்தம். பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான ராகம், ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ராகம். இதை கேட்டாலே நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும், அவ்வளவு அழகான ஒரு ராகம் இந்த மோகன ராகம். ரொம்ப பிரசித்தியான ராகம், நிறைய பேருக்கு தெரியும், தெரியாத ராகமாக இது இருக்கவே முடியாது. ஏன்னா அத்தனை பாடல்களில் கூட இந்த மோகனத்தை பற்றி யூஸ் பண்ணது உண்டு. ராமனின் மோகனம் அப்படின்னு அந்த மோகனம் அந்த இடத்துல மட்டும் ராஜா சார் கொடுத்துருப்பார். அந்த மாதிரி இந்த மோகனம்ங்கிற வார்த்தை நிறைய சாங்ஸில் நமக்கு அந்த ராகத்தோடு ஒப்பிட்டு வரும். அவ்வளோ அழகான ஒரு ராகம். இந்த ராகமானது 28வது மேளகர்த்தா ராகமான ஹரிகாம்போஜிங்கிற ராகத்தினுடைய ஜன்ய ராகம். ஜன்யம் அப்படின்னா தாய் ராகத்திலிருந்து வரக்கூடிய ராகம். தாய் ராகம் அப்படிங்கிறது இந்த ஹரிகாம்போஜி. அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வரம்ஸை அக்வயர் பண்ணிட்டு வந்த ஔடவ ராகம். ஔடவம்னா 5. அந்த ஔடவ ராகம் தான் இந்த மோகனம். அதாவது 5 ஸ்வரங்கள் இருக்குது. இதில் என்னென்ன ஸ்வரங்கள்? ச ரி க ப த அப்படின்னு சொல்லக்கூடிய 5 ஸ்வரங்கள் இருக்குது, ஷட்ஜமம். அதே போல் ரீ 2 அப்படின்னு சொல்லக்கூடிய சதுஷ்ருதி ரிஷபம். அதே போல் கா 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தரகாந்தாரம். பஞ்சமம் அதாவது பாங்கிற ஸ்வரத்தை பஞ்சமம்னு சொல்லுவோம். அதே போல் சதுஷ்ருதி தெய்வத்தம், தட் இஸ் த 2. இப்படி ச ரி க ப த ச ச த ப க ரி ச
இது கேட்ட உடனே நமக்கு ஏபிஎம் உடைய தீம் மியூசிக் ஞாபகம் வரும். அப்படின்னு வரும். இது மோகன ராகத்தில் தான் அமைஞ்சிருக்கு. எல்லாருக்கும் டக்குன்னு தெரியக்கூடியது இல்லையா, எத்தனை படங்களில் அந்த படங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மியூசிக் வரும் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது, அதுக்கப்புறம் தான் படத்தோட பேரே வரும். அவ்வளவு பிரசித்தி இந்த மோகன ராகம். ஆடியன்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக கவர் பண்ணக்கூடிய ராகம் மோகனம். ஜனரஞ்சகம் அப்படின்னு சொன்னால் இந்த மோகனத்துக்கு ஈடு இணையே கிடையாது. அவ்வளவு சினிமா சாங்ஸ் இருக்குது. கர்நாடிக் கம்போசிஷன்ஸ்லேயும் நிறைய கம்போசிஷன்ஸ் இருக்குது. சினிமா அப்படின்னு எடுத்துண்டா, பக்த மீரா படத்தில் எம்எஸ்எம்மா பாடின ஒரு ரொம்ப பாப்புலர் கம்போசிஷன் இந்த மோகன ராகத்தில் தான் அமைஞ்சிருக்கு. எஸ்வி வெங்கட்ராமன் சார் அவருடைய இசையில் கிரிதர கோபாலா பாலா கிரிதர கோபாலா பாலா கிரிதர கோபாலா பாலா ஷ்யாமள ஷரீரம் கௌஸ்துபஹார ஷ்யாமள ஷரீரம் கௌஸ்துபஹார பீதாம்பரதர பிரபோ முரரே பீதாம்பரதர பிரபோ முரரே கிரிதர கோபல பால கிரிதர கோபல. இந்த பாட்டில் நந்த சுகுமார மனமோகனாக்கார அப்படின்னு அந்த ராகத்தோட பேரையும் வச்சுருக்காங்க. மனமோகனாக்கார பிருந்தாவர சர துளசி ஹார கிரிதர கோபல பாலா. நிறைய கம்போசிஷன்ஸ் இந்த மோகனத்தில் இருக்குது. இன்னும் என்னென்ன பாடல்கள் இருக்குது இந்த மோகன ராகத்துக்கு, என்னென்ன சிக்னிஃபிகன்சஸ், வரும் பகுதிகளில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம். புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். உலக மக்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் இனிமையானதாகவும் நன்மையானதாகவும் அமைய வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். என் நெஞ்சில் நிறைந்த பாக்கியவான்களே, கடந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து லக்னம் முதல் பாவம், இரண்டாம் பாவம், மூன்றாம் பாவம், நான்காம் பாவங்களில் வந்து அந்த ஸ்தானங்களை வச்சு, அதாவது 1, 2, 3 ஸ்தானங்களை வச்சு எந்தெந்த மாதிரியான சுப அசுப நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை நம்ம விரிவாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே சமயத்தில் உறுதியாகவும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அது அந்த வகையில் வந்து இன்றைய நாள் நம்ம பார்க்கக்கூடியது அஞ்சாம் இடம். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 5வது இடம் பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானமாக சாஸ்திரத்தால் நமக்கு வரையறுக்கப்பட்டிருக்குதுங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானத்தை வச்சு நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர்வ சம்மந்தப்பட்டது, அதாவது உங்களுடைய தலைமுறையில் 7 தலைமுறையாக, அதாவது சுருக்கமாக சொன்னோம்னா பரம்பரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பரம்பரைகளில் வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அம்மா அப்பா, அம்மாவுடைய அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, இந்த மாதிரி வகையாவில் வந்து 7 தலைமுறையாக அவங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரியான வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்குது, அதிகபட்சமாக பாவம் இருந்துகிட்டு இருக்குதா அல்லது அதிகபட்சமான நன்மை இருந்துகிட்டு இருக்குதா, அதிகபட்சமான தோஷம் இருந்துகிட்டு இருக்குதா, அதிகபட்சமான தேவையில்லாத சாபங்கள் இருந்துகிட்டு இருக்குதா, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தை வச்சு. இந்த 5ஆம் இடத்தை வச்சு, அதாவது 7 தலைமுறைகளுக்கு உண்டான உங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்லாங்க, உங்களுடைய பரம்பரையில் தலைமுறையில் 7 தலைமுறைகளாக எந்தெந்த மாதிரியான பாவங்களையோ எந்தெந்த மாதிரியான நன்மைகளையோ சேர்த்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த 5ஆம் இடத்தை வச்சு. அதே மாதிரி இந்த 5ஆம் இடத்திற்கு பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் சொன்னோம் இல்லையா, அந்த பூர்வ புண்ணிய
யாராக இருந்தாலும் புண்ணியம் செஞ்சு வச்சுருக்கணும் இல்லையா. நம்ம காசு பணம் சேர்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் நல்லா இருக்கலாம், அல்லது இந்த மாதம் நல்லா இருக்கலாம், அல்லது இந்த வருஷம் நல்லா இருக்கலாம். ஆனால் புண்ணியம் இருந்ததுன்னு வைங்களே, எந்த வருஷமாக இருந்தாலும் எந்த லோகமாக இருந்தாலும் நிச்சயமாக நல்லா இருக்கலாம், நல்லா இருக்க முடியும், நல்லா இருக்க வச்சுத்தான் ஆகணும். எந்த கடவுளாக இருந்தாலும் அந்த புண்ணியம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை வச்சு, அதாவது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்த வச்சு நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு நிறைய பேர் வாழும்போது வாழ்க்கையில் வந்து நமக்கு தேவையான பணமே கிடைக்காம கஷ்டப்படுறதுனால பணத்துக்கும் மேலான சிறப்புகள் நிறைந்த புண்ணியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் அந்த புண்ணியங்களை பற்றி உங்களுக்கு குறிப்பிட்ட வயசு வரும்பொழுது, குறிப்பிட்ட அனுபவம் வரும்பொழுது, குறிப்பிட்ட கஷ்டம் வரும்பொழுது, அதாவது சாப்பாட்டுக்கே இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டால்தான் அந்த சாப்பாட்டுடைய அருமை, அதனுடைய பெருமை உங்களுக்கு தெரியும். வீடு நிறைய சாப்பாட்டை வச்சுக்கிட்டு விதவிதமாக வந்து நமக்கு விருந்து வச்சுக்கிட்டு விரதம்ங்கிற பேரில் நீங்கள் பட்னியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வறுமையும் தெரியாது அப்படிங்கிற உண்மையை இந்த நேரத்தில் மென்மையாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல், உடுத்த உடை இருக்கிறதுக்கு வழி இல்லாமல், நாலு பேரோடு நடந்து போகும்பொழுது நமக்குன்னு ஒரு கௌரவம் இல்லாமல், ஆடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆடை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதற்கும் மேலான கண்ணியமான புண்ணியங்கள் சேரக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய சிறப்பு. அதே பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த ஐந்தாம் இடத்தை வச்சு புத்தர பாக்கியத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். எந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் திருமணத்துக்கு அப்புறம் ஒருவர் திருமணம் ஆக வரைக்கும் எப்போ திருமணம் ஆகும், எப்போ திருமணம் ஆகும், திருமண வயது வந்தும் திருமணம் ஆகலையே அப்படிங்கிற கவலை இருந்துட்டு இருக்கலாம். ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் ஓரிரு வருடங்கள் கழித்து இன்னும் குழந்தை இல்லையா அப்படிங்கிற கேள்வி தான் முன்னாடி நிற்கும். அப்போ அந்த குழந்தை உங்களுக்கு எப்போ பிறக்குது, எந்த வயசில் அந்த புத்தர பாக்கியம் இருந்துட்டு இருக்குது, பிறக்கக்கூடிய புத்தரன் அதாவது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஆண் குழந்தை பெண் குழந்தைங்க அப்படிங்கிறத விட அந்த ஆண் குழந்தை அப்பா பேச்சை கேட்கக்கூடிய குழந்தையா, அல்லது அப்பா பேச்சை வந்து தப்பாக நினைக்கக்கூடிய குழந்தையா அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பெண் குழந்தையாக இருந்தால் கூட அந்த பெண் குழந்தை உங்களுடைய வீட்டுக்கு வந்து அதாவது மகாலட்சுமியாக இருந்துட்டு இருக்குதா, அல்லது மாற்றத்தை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த குழந்தையுடைய உத்தியோகம் அதாவது கல்வி, உத்தியோகம், பண்பாடு, ஒழுக்கத்தில் எந்த மாதிரி இருந்துகிட்டு இருப்பாங்க, அல்லது வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் அவங்களுடைய திருமணம், அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருக்கு ஜனனமாகக்கூடிய குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிற ஆழமான விஷயங்களை அற்புதமாக தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்துக்கான சிறப்பு. இந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பற்றி பேசும்பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க. அதாவது நிறைய பேர் வந்து தவம் இருந்து, தவமாய் தவம் இருந்து, வேண்டாத கோயில் இல்லை, பண்ணாத பிரார்த்தனை இல்லைன்னு சொல்லி ஒரு புத்தர பேர் கிடைக்க வைப்பாங்க தனக்கும். அதாவது கோயிலில் போய் சாமி கும்பிட்டு எனக்கு இந்த புத்தர கிடைச்சாருங்க, அல்லது இந்த 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 பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதும் வந்துட்டுருக்காங்க. ஆனால் இன்னும் சொல்ல குடும்பங்களில் எனக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி செல்வம் சேர்ந்தது, அதிர்ஷ்டம் வந்தது, நல்லா இருந்துகிட்டு இருந்தது, எனக்கு மன நிறைவு வந்துட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில குடும்பங்களில் இந்த குழந்தையெல்லாம் ஏன் தான் பிறந்ததோ அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு, கவலைப்படுற அளவுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை இந்த குழந்தை மூலமாக உங்களுக்கு நல்லதா கெட்டதா, பெருமையா வறுமையா, அல்லது தேவையில்லாத அவமானமா வெகுமானமா அப்படிங்கிற அத்துணை விஷயங்களையும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தாம் இடத்தை வச்சு நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும். நிகழ்ச்சியில் நேரம் பத்தாதனால அடுத்து ஆறாம் இடத்தை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க முடியல. நாளைய நிகழ்ச்சியில் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய ஆறாம் இடத்தை பற்றி நம்ம விரிவாகவும் உறுதியாகவும் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செய்து முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் பலம் காணாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஸ்வதேஷா, ஒரு ப்ராபர்க்கு டு ஈட் இஸ் எ நெசசிட்டி,
டு ஈட் இன்டெலிஜென்ட் இஸ் அன் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம நல்லதாக சாப்பிட்றது வந்து இப்போ டெய்லி வந்து சாப்பிடணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதுக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிடணும் அப்படின்றதுக்காக சாப்பிடுவாங்க அப்படின்றத நம்ம வந்து போன வாரத்தில் வந்து நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் என்ன மாதிரியான ஃபுட் சாப்பிட்றோம் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு, காலையில் பார்த்தோன்னா நீங்களே காலையிலே வாட்டர் மெலான் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. ஸோ வெயில் காலம் ஆரம்பிச்சதுனால நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய வாட்டர் மெலான், அதாவது மெலான் ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்கு இல்லையா. அதே மாதிரி டு ஈட் இன்டெலிஜென்ட் இஸ் அன் ஆர்ட்னு சொன்னீங்களா, அது ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா வந்து நம்ம கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்றதே வந்து ஒரு ஆர்ட் தான், ஃபுட்டே வந்து ஒரு ஆர்ட் தான் இல்லையா. அதுவும் வந்து சில பேர் டயட்ல இருக்கிற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா வந்து ஸ்டார்வ் பண்ணணும், கம்மியாக சாப்பிடணும், குவான்டிட்டி கம்மியாக சாப்பிடணும், ரைஸ் எடுக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. பட் ஆனால் டயட்ல இருக்கிற நிறைய பேர் அவங்க சாப்பிட்றதே பார்க்கும் போது ரொம்ப கரெக்டாக, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக, நம்மளுக்கே வந்து ரொம்ப பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கும், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபுட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணி கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கும் நம்மளோட மூலிகை மருத்துவர் தங்கதுரை என்ன யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அறிவோம் ஆரோக்கியம். ஓம் அகத்தீசாய நமா. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சித்தர்கள் சொன்ன எளிமையான வீட்டு வைத்திய குறிப்புகளிலிருந்து நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்க்கக்கூடிய அரு மருந்துகளாக அதை பற்றி நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். மஞ்சள் அன்றாடம் நம்முடைய சமையலிலே பயன்படுத்தக்கூடிய உணவு சார்ந்த மருத்துவ பொருள் இந்த மஞ்சள். அதனுடைய பொதுவான மருத்துவ குணம் ஆன்டிபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை மஞ்சளுக்கு உண்டு. ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய தேவையில்லாத செல்கள், ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர், தேவையில்லாத செல்கள் நம் உடலுக்குள்ளே உருவாவதை தடுக்கக்கூடிய தன்மை, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக்னு சொல்லக்கூடிய வீக்கம் வலி அதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை மஞ்சளுக்கு உண்டு. ஆன்டி அல்சீமர் ஞாபக மருதி நோய் அதை தடுக்கக்கூடிய தன்மை உண்டு. அதிகமாக உயர்வான ஒரு மருந்தாக சொல்லப்படக்கூடியது என்னவென்றால் ஆன்டி கேன்சர். இன்றைக்கு உலகம் முழுவதும் அச்சப்படக்கூடிய ஒரு நோயாக இந்த கேன்சர் இருக்கிறது. மஞ்சளினுடைய பயன்பாடு அந்த கிருமிகள் வளராமல் தடுத்து நம்முடைய ஆரோக்கியத்தை காப்பதாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய உணவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தரமானதாக இயற்கையிலே வளர வைக்கப்பட்டதாக இருக்குமென்றால் அதனுடைய முழு மருத்துவ குணத்தையும் நாம் அடையலாம். குர்குமின், பீட்டா கரோட்டின் என்று சொல்லக்கூடிய வேது பொருள்கள் எல்லாம் மஞ்சளிலே உண்டு. அந்த வேதிப்பொருள்கள் தான் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக, அதே நேரத்தில் ஆன்டி மைக்ரோவியலாக, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு பொருளாக இது பயன்படுகிறது. இப்போது மெட்ராசைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, கண்ணில் ஏற்படக்கூடிய கிருமி தொற்று கண் பொங்கி வரும் அந்த நேரத்தில் ஒரு சுத்தமான மஞ்சளை தண்ணியில் கரைச்சிட்டு ஒரு துணி கொண்டு அந்த தண்ணியில் நனைச்சி பிழிந்து அந்த கண்ணை அப்பப்போ துடைச்சிக்கிட்டே வரக்கூடிய நேரத்தில் அந்த மெட்ராஸ் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய கண் நோயானது கட்டுப்பாட்டிற்கு வரும். கோடைகாலம் நெருங்க நெருங்க மாரியம்மன் காளியம்மன் பண்டிகைகள்லாம் பரவலாக எல்லா பகுதிகளிலும் போடக்கூடிய வழக்கம் இருக்கும். வேப்பிலை தோரணங்கள் எல்லாம் கட்டி அங்கே பாருங்கள், நம்ம முன்னோர்கள் எவை எவையெல்லாம் கிருமியை எதிர்த்து போராடுமோ அவைகளை எல்லாம் வழிபாட்டில் கொண்டாந்து வச்சாங்க. வேப்பிலை தோரணங்கள் கட்டி ஒரு 6-7 நாட்கள் பண்டிகை முடிந்தவுடனே மஞ்சள் நீராடுதல்னு வச்சாங்க. பூங்கரகம், அக்னிகரகம் இப்படியெல்லாம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த விழா காலங்களில் மஞ்சள் பிரதானமாக இருந்தது. எங்கெல்லாம் மக்கள் அதிகமாக கூடுகிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் மஞ்சளை தெளித்து தெளித்து கிருமிகள் அழிக்கப்பட்டன. மிகச்சிறந்த ஒரு கிருமி நாசினியாக பயன்படக்கூடியது இந்த மஞ்சள். இப்போ சாதாரணமாக ஒரு தலைவலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு விரலி மஞ்சள். இன்னும் 2 வகையான மஞ்சள்கள் இருக்கிறது, குண்டு மஞ்சள், கறி மஞ்சள்னு சொல்கிறது, விரலி மஞ்சள், பூசு மஞ்சள்னு சொல்கிறோம். இப்பொழுது தலைவலி வருகிறது என்றால் அந்த நேரத்தில் மஞ்சளை நெருப்பிலிட்டு சுட்டு இவ்வாறு ஒரு சிறிய அளவு அது பற்ற வைத்து புகை வரும்படி செய்து அந்த புகையை நுகர்ந்தோம் என்றால்
ஒரு மூக்கு அடைச்சிட்டு உள்ளே இழுக்கலாம். அந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னாக்கா அந்த தலைவலியானது அப்போதைக்கு நிற்கும். தலைவலி வந்தோன்னே ஒரு மாத்திரையை வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு வலி மாத்திரைகளை அதிகமாக சாப்பிட சாப்பிட நம் உடலுக்கு பல பிரச்சனைகள் வரும் என்பது மருத்துவர்களுடைய அறிவுரை. தெரிஞ்சே தான் சாப்பிட்றோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோமா அந்த தலைவலியினுடைய தீவிரத்தை குறைச்சிடலாம். பொதுவாக தலைவலி எப்படி வருது? தலையில் நீர்க்கோர்வை, அந்த நீர்க்கோர்வையினால் தலைபாரம், அதனால் தலைவலி. அப்போ தலை நீர்க்கோர்வை போக்குறதுக்கு என்ன வழி? இந்த மஞ்சள் இப்படி நுகரும் பொழுது அந்த நீரானது வெளிப்பட்டு தலைவலி குறைஞ்சிரும். மன அழுத்தத்தினால் தலைவலி, உயர் இரத்த அழுத்தத்தினால் தலைவலி, கண் பார்வை குறைபாட்டினால் தலைவலி, மைக்ரேன் என்று சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி, பெண்கள் என்றால் மாதவிலக்கு காலத்தில் ஏற்படக்கூடிய தலைவலி, மலச்சிக்கலினால் வரக்கூடிய தலைவலி, இப்படி தலைவலியினுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. எல்லா தலைவலிக்கும் ஒரே மாத்திரை. அது எப்படி நமக்கு ஆரோக்கியம் வளர்ப்பதாக இருக்கும்? ஆகவே ஒரு மருத்துவனுடைய அறிவுரை இல்லாமல் அப்படி நாமளே கடைக்கு சென்று ஒரு மாத்திரை வாங்கி விழுங்குவது ஒரு ஆரோக்கியமான செயல் அல்ல. ஆகவே மஞ்சள் எந்த வகையான தலைவலியாக இருந்தாலும் அந்த தலைவலியை அப்போதைக்கு சரி செய்யும். ஒருவேளை அது நீரேற்றத்தினால் வந்திருக்கக்கூடிய தலைவலியாக இருந்தால் அந்த நீரை வெளிப்படுத்தும். கிருமி இருக்குது கண்ணில், அந்த மெட்ராஸைங்கிறது வந்துருச்சு அப்படின்னா ஒரு துணியை நினச்சி கண்ணை துடைச்சிக்கிட்டே இருந்தமா சரியாக போயிடும். மஞ்சள் உடல் முழுவதும் பெண்கள் பூசி குளிக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் ஒரு சில சித்த மருத்துவ முறைகளிலே உடல் குளியல் பொடிகளிலே கலக்கப்படுகின்றது. ஆகவே உணவாக இருந்து நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு மங்கள பொருளாக இருந்து இறை வழிபாட்டிற்கு பயன்படுவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய சருமத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த மஞ்சளை அதனுடைய மருத்துவ குணத்தை புரிந்து தெரிந்து பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியம் வளர்ப்போம். மீண்டும் சந்திப்போம். இது அறிவோம் ஆரோக்கியம். நன்றி, வணக்கம். தஷிகா, மூலிகை மருத்துவர் தங்கதுரை அவரோட ரெசிபிஸ்லாம் பார்க்கும்போது ஹெல்த்தி ஈட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். கண்டிப்பா, இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல எல்லாருமே பாத்தீங்கன்னா காலையில ஒரு பிரெட்டோ இல்ல பர்கர் பீஸான்னு எல்லாமே வாங்கி சாப்பிடுறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஹெல்தியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆனா மூலிகை மருத்துவர் தங்கதுரை வந்ததுல இருந்து ஒவ்வொரு ரெசிபியும் அவர் செஞ்சு காமிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மூலிகை இருக்குன்னு சொல்லலாம் அதுல. சோ ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபியை தான் டெய்லி செஞ்சு காமிக்கிறாரு. சோ இதோட நம்ம வந்து ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். சோ நாளைக்கும் காலையில உங்களை 8:00 சந்திக்கும் வரை தாஷிகா and Swadishta signing off in the morning cafe.